ஹேலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க வரோம்னா, நம்ம நண்பர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக கேட்டுருந்தது, அதாவது ஃபீல்டு எந்த ஏரியாவில் இருக்கும், எப்பப்போ இருக்கும், அது மாதிரி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இப்போ புதுசாக வண்டி போகிறவங்களுக்கு வந்து ஒரு பேசிக்கான ஒரு ஐடியாவே இல்லாமல் இருக்கலாம். ஸோ அவங்களுக்காக ஒரு இன்ஃபர்மேஷனான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி. எந்தெந்த மாதம் எந்தெந்த ஊரில் ஃபீல்டு இருக்கும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலை தான் பார்க்க போகிறோம். அதேமாரி புரோக்கரை வந்து நம்ம செட் பண்ணி தர முடியாது. எந்தெந்த ஊரில் ஃபீல்டு இருக்குது அப்படிங்கிறது ஒரு பேசிக்கான ஒரு விஷயந்தான். நீங்கள் அங்கே அந்த ஊரில் உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்க மூலிமா வச்சு மூவ் பண்ணி நீங்கள் வண்டி எடுத்து போய் ரன் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாகவே வந்து பேலருக்கான வீடியோ தான். பேலர் வந்து எந்தெந்த மாதத்தில் எந்தெந்த ஏரியாவில் ஃபீல்டு இருக்கும் அப்படிங்கிற ஃபுல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது கிடையாது. நம்ம நண்பர் ஒருத்தர், இந்த நம்ம பழைய வீடியோ, இந்த ஜாண்டியர் பேலர் வீடியோலாம் பார்த்திங்கன்னா அதில் அவர் வந்திருப்பார். அவர்கிட்ட தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் எந்தெந்த மாதம் எந்தெந்த ஊரில் ஃபீல்டு இருக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி அவர் பார்த்திங்கன்னா பேலரில் உங்களுக்கு என்ன டவுட் அப்படினாலும் அவர்கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். அவர் பேலர் ஃபீல்டில் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட் அவர். ஸோ வாங்க அவர்கிட்ட போய் கேட்கலாம். வணக்கம், என் பேர் நடராஜ், சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் மணியல்தங்காலேருந்து பேசுகிறோம். இப்போ பேலருக்கு வந்து எங்கெங்கே எந்தெந்த ஏரியாவில் எந்த மாதம் ஓடுங்கிறத நம்ம பார்க்கலாம், எங்கெங்கே செட் பண்ணுங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜனவரி மாதம்னு சொல்லுங்கள், ஜனவரி மாதம் எந்த ஏரியாவில் ஓடும்? ஜனவரி மாதம்னா பார்த்திங்கன்னா ஜனவரி 5ஆம் தேதிக்கு மேலே அரசலூர், ஈரோடு அரசலூரில் ஸ்டார்ட் ஆகும். அங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா பிப்ரவரி மார்ச் இது ஒரு 2 மாதம் கண்டிப்பாக ஓடும். அப்படியே வந்து அரசலூர்லேருந்து அந்தாண்டு அப்படியே பார்த்திங்கன்னா பழனிப்பொலம், தாராபுரம் இந்த ஏரியாவிலாம் வந்து ஒரு 3 மாதத்துக்கு ஓடும். இப்போ இந்த ஊர் இல்லாமல் இதே 3 மாதத்தில் வேறு ஏதாவது ஊரில் ஓடுங்களா? இதே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அப்படியே கிழக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா தெற்க தஞ்சாவூர், கும்பகோணம் அப்படியே வந்து கடலூர் போவோம். இந்த 3 மாதம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த 3 மாதத்துலேயே வந்து இந்த 3 மாதம் வந்து தஞ்சாவூர், கும்பகோணம், கடலூர் இது 3 ஓடும் அதே மாதிரி. இதே 3 மாதத்தில் தமிழ்நாடு இல்லாமல் அதர் ஸ்டேட்டில் ஏதாவது ஓடுங்களா? அதர் ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆந்திரா தான் ஓடும் இதே 3 மாதத்தில். ஆமாம். அடுத்தது ஏப்ரல்லேருந்து சொல்லுங்கள், ஏப்ரல்லேருந்து எந்த ஏரியா ஓடும்? ஏப்ரல் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் வந்து தக்கோலம், பேரம்பாக்கம், அப்படியே போனீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்துக்கு போனீங்கன்னா அங்கே அப்படியே ஊத்துக்கோட்டை வரையும் ஒரு ஏப்ரல் மே ஜூன் வரையும் ரெண்டு மாதம் ஏப்ரல் மே இது 2 மாதம் வந்து அப்படியே ஓடும். சரி, ஏப்ரல் மேலே வந்து நம்ம தமிழ்நாடு இல்லாமல் அதர் ஸ்டேட்டில் ஏதாவது ஓடுங்களா? இல்லை, மே மாதம் கர்நாடகா ஸ்டார்ட் ஆகும். கர்நாடகா ஸ்டார்ட் ஆச்சுன்னா அங்கே ஒரு 2 மாதம் ஓடும். மே ஜூன் இது 2 மாதம் வந்து கர்நாடகா ஸ்டார்ட் ஆகும். கர்நாடகாவில் வந்து பார்த்திங்கன்னா பத்ராவதி, சுமோகா, மைசூர் இந்த மாதிரி கர்நாடகா ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகி அங்கே ஓரளவுக்கு நல்லா ஓடும். இது வந்து மழை சீசன் கர்நாடகாவில், அதனால் வந்து அதிக பேர் அங்கே போக மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்ல இங்கே மழை சீசனில் தான் பேலர்லாம் போகாது, இப்போ நல்லா ஓடுதுன்னு சொல்கிறாங்க, கண்டிப்பாக போகலாம். சரி, அடுத்து ஜூன்லேருந்து சொல்லுங்கள், ஜூன்லேருந்து அடுத்து எந்த மாதம்லாம் ஓடும்? ஜூன் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இதுக்கு வந்து கும்பகோணம் ஸ்டார்ட் ஆகும். கும்பகோணம் ஜூன் மாதம் வந்து தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கும்பகோணம், காரைக்கால் இது வந்து நம்ம இதுக்கு மழை சீசன், அங்கே போனால் ஓரளவுக்கு ஓடும். பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் செப்டம்பர் 2 மாதம் வந்து வீட்டில் தான் இருப்போம், ஏன்னா வண்டி ஓடாது. ஸோ இந்த மாதம் வந்து அதர் ஸ்டேட்டில் ஏதாவது ஓடுங்களா? இந்த மாதத்தில் வந்து ஃபீல்டு இருக்காது. ஸோ அதர் ஸ்டேட்லேயும் ஏதாவது இருக்குங்களா? இல்லை, அதர் ஸ்டேட்லேயும் இருக்காதுங்க. ஏன்னா வந்து தமிழ் இங்கே முடிஞ்சோடனே நம்ம வந்து அக்டோபர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைரெக்டாக கர்நாடகா தான் போகிறோம். இப்போ முன்ன பார்த்திங்கன்னா ஜூன் ஜூலை பார்த்திங்கன்னா கர்நாடகா தான் ஓட்டுறோம். அங்கேருந்து ஓட்டிகிட்டு வந்துச்சுன்னா மறுபடியும் வந்து அக்டோபர் மாதம் ஒரு 10ஆம் தேதிக்கு மேலே கர்நாடகா தான் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும். சரி, இப்போ பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டு செப்டம்பர் வந்து வண்டி சும்மா தான் வீட்டில் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமாம். அடுத்த மாதத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும், அக்டோபர்லேருந்து இப்போ வேறு ஏதாவது ஃபீல்டு ஸ்டார்ட் ஆகுங்களா? அக்டோபர் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு எந்த ஏரியா ஸ்டார்ட் ஆகாது, கனடா தான் ஸ்டார்ட் ஆகும். கனடா வந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாதம் வந்து ஓடும். 3 மாதம் கண்டிப்பாக அங்கே வந்து அப்படியே சும்மா வந்து
அப்படியே இறங்கிட்டு வரலாம். சுமகா, பத்ராவதி, அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இடையில மைசூர் பார்த்தீங்கன்னா வக்கீபிள் மட்டும் இல்லை, அங்கே வந்து ராகியும் சுற்றுறாங்க. ராகி பார்த்திங்கன்னா அது ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி, 50 ரூபா கட்டுக்கு. வக்கீபிள் பார்த்திங்கன்னா 40 ரூபா ரேட்டில் சுற்றுவோம். ராகின்னு பார்த்தீங்கன்னா 50 ரூபா ரேட்டு சுற்றுறோம், 50-55 கூட சுற்றலாம். சரியா ரேட் டிஃப்ரென்ஸ் வருது? அது வந்து பார்த்திங்கன்னா அதிகம் வந்து ஃபில் இருக்காது, அது வந்து நல்லா பில்லு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இதாக நைஸாக இருக்கும். அது ராகி வந்து பார்த்திங்கன்னா மொட மொடன்னு தட்டு மொத்தமாக இருக்கும், அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மொடமொடங்கிறதுனால பேலர் கொஞ்சம் அடி வாங்கும், கொஞ்சம் அடிக்கடிக்கு வேலை வைக்கிறதுனால அது வந்து ரேட்டு கொஞ்சம் அதிகம். சரி, இப்போ அக்டோபருக்கு சொல்லிட்டீங்க, அதேமாதிரி ராகின்னு ஒரு புதுசாக ஒன்று சொல்லியிருக்கீங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. அடுத்தது நவம்பர் டிசம்பர் இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஏரியாவில் ஓடும் சொல்லுவாங்க? நவம்பர் டிசம்பர் பார்த்தீங்கன்னா கனடா தான் ஓடுங்க. அக்டோபர் நவம்பர் டிசம்பர் 3 மாதமும் கனடா தான். கனடாவிலேருந்து அப்படியே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா சுமகாலேருந்து அப்படியே கீழே வர மைசூர் வரையும் அப்படியே வந்து மறுபடியும் வீட்டுக்கு வந்துடலாம். சரி, இப்போ இதே சேம் 3 மாதத்தில் வந்து தமிழ்நாடாக இருக்கட்டும், ஆந்திராவாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஃபீல்டு இருக்குங்களா? சேம் 3 மாதம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் தமிழ்நாடு ஸ்டார்ட் ஆகாது, ஆந்திரா ஸ்டார்ட் ஆகும். அது ஒரு சில ஏரியா நமக்கு தெரியாது. ஆந்திரா ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா இப்போ தமிழ்நாட்டில் ஃபீல்டு இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கன்னடா இப்போ ஓட்டிகிட்டு வந்துட்டு மறுபடியும் ஜனவரி 5ஆம் தேதி மேலே ஃபஸ்ட்டு சொன்ன பார்த்திங்களா மறுபடியும் அப்படியே கண்டினியூ, நேராக வீட்டுக்கு கூட வராது. வண்டி வந்து இப்போ தமிழ்நாடு ஈரோடோ இல்லை தஞ்சாவூரோ அந்த மாதிரி தான் போவோம். ஓகே, இந்த பேலர் வச்சுருக்கீங்களா, இந்த பேலர் வந்து ஒன்லி வைக்கோல் மட்டும்தான் சுத்த முடியுமா இல்லை அதை தாண்டி வேறு ஏதாவது சுத்த முடியுமா? இப்போ நீங்கள் சொன்னீங்களே இப்போது ராகின்னுட்டு, ஆமாம், அது மாதிரி இன்னும் வேறு ஏதாவது பயிரும் சுத்த முடியுங்களா? அது சுற்றலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாட்டுக்கு அரைக்கிற சோளத்தட்டு அது வந்து ஒரு சிலர் வந்து என்ன பண்ணணும்னா சுற்றி வச்சுக்கலாம், அறுத்து கையில் அறுத்து கூம்பு போட்டு போர் வைக்கிறதுக்கு பதிலாக இது நம்ம கட்டர் பேர் அதே மாதிரி இருக்குது, டேட்டர்லேயே செட் பண்ணுறாங்க, அதுலேயே அறுத்து அதுலேயே சுற்றி வச்சுக்கலாம், சோளத்தட்டும் அதை சுற்றி வச்சுக்கலாம். ஈரோடு சைடு நாமக்கல்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து அதான் சுற்றுறாங்க. இப்போ ஜூலை ஆகஸ்ட் பார்த்திங்கன்னா நாமக்கல்லில் தட்டு சுற்றுவாங்க, அறுத்து சுற்றுறாங்க. ஏதாவது இருக்குங்களா? இதை தவிர பார்த்திங்கன்னா மக்காச்சோள சருகு, நம்ம சோளம் தனியாக சருகு தனியாக அடிப்போம், அந்த சருகுக்கு வந்து வீட்டுக்கு சுற்றி வச்சுக்கிறாங்க, அது வந்து அள்ளி வச்சு போர் போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி அதுவும் சுற்றி வச்சுக்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா கட்டுக்கு 45-50 ரூபா நம்ம ஏரியாவில். அது இன்னொன்று பார்த்திங்கன்னா கள்ளக்கொடி, கள்ளக்கொடிலாம் பார்த்திங்கன்னா 1 ஏக்கரா 2 ஏக்கரா போடுவாங்க, அதை எடுத்து போர் வைக்கிறதுக்கு பதிலாக அதுவும் சுற்றி போர் போட்டு அப்படியே அடிக்க வச்சுக்கிறாங்க. இதை பார்த்திங்கன்னா இந்த இதுக்கெல்லாமே நம்ம பேலர் நல்லாவே செட் ஆகும். சரி, ரேட்டு வந்து வைக்கோல் ரேட் தானா இல்லை ஒவ்வொன்றுக்கும் மாறுங்களா ரேட்டு? ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கு ரேட்டு மாறுங்க. அது எப்படின்னா சோளத்தட்டுக்கு 50 ரூபா போகுது, இப்போ இதுக்கு மக்காச்சோளத்தட்டுக்கு 45, இது மாட்டுக்கு போடுற சோளம் வந்து அது 50, இது பார்த்திங்கன்னா கள்ளக்கொடி இதெல்லாம் பார்த்திங்கன்னா 45. இதுக்கு மட்டும்தாங்க கம்மி, வைக்கலுக்கு மட்டும்தான் கம்மி 40 ரூபா ரேட்டு, மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா 5 ரூபா 10 ரூபா எக்ஸ்ட்ரா போகும், 45-50-55 கூட சுற்றுது. ஓகே, இந்த கொரோனா சுச்சுவேஷனில் வண்டி இப்போ ஃபீல்டு இருந்துச்சுன்னா வெளியூருக்கு எடுத்துகிட்டு போகலாங்களா? அப்படி எடுத்துகிட்டு போகணுன்னா என்ன மாதிரி ப்ரிகாஷன்லாம் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு போகணும்? இப்போ கோவை இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேறு ஏரியாவுக்கு போகணுன்னா இப்போ பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து மாஸ்க் போட்டுங்க, வந்து பார்த்திங்கன்னா 1 மாஸ்க்கு 2 மாஸ்க் போட்டுங்க. இப்போ தனியாக வீட்டில் இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, இப்போ வந்து வெளியில் எங்கேயாவது போகிறதா இருந்தால் மாஸ்க் போட்டுப்பாங்க, 1-2 மாஸ்க்கு அது கண்டிப்பாக போட்டாகணும். வந்து முக்கியமாக இன்னொன்று வந்து கை க்ளவுஸ் கூட போட்டுங்க, சானிடைசர் வாங்கி வச்சிங்க அப்பப்போ வண்டியில். எங்கேயாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு யாராவது பணம் வாங்குவீங்க, பாட்டிகிட்ட பணம் வாங்குவீங்க, புரோகிட்ட பணம் வாங்குங்க, அவங்களாம் எங்கே போயிட்டு வந்திருக்கான்னு தெரியாது, அந்த அப்போ வாங்கக்குள்ளே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று டச் ஆகிருக்கும், அப்போ வந்து பார்த்திங்கன்னா சானிடைசர் அப்பப்போ பாக்கெட்லேயே வச்சு சின்னதாக வாங்கி அப்பப்போ வாங்கிக்கிங்க. மெடிக்கல் கண்டிப்பாக எல்லா ஏரியாலையும் திறந்துருக்கு. ரோட்டில் போகக்குள்ளே பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்த்து போங்க, எந்த ஒரு இதுவும் இல்லாத போங்க. இப்போ இந்த மாதிரி விவசாயம் சம்மந்தப்பட்ட வெஹிக்கிள்ஸ்லாம் இ பாஸ் அவசியங்களா? இ பாஸ்லாம் இதுக்கு தேவையில்லைங்க. இப்போ வந்து மற்ற வண்டிக்கு தான் தேவை, காருக்கு இந்த மாதிரி தான் தேவை, விவசாயம் சம்மந்தப்பட்டதுக்கெலாம் இ பாஸ் தேவையில்லை, எங்கே வேணாலும் போகலாம்.
சரி, இத தவிர நம்ம பேலர் வச்சிருக்க நண்பர்களுக்கு ஏதாவது நீங்க சொல்ல விரும்புறீங்களா? கண்டிப்பா பாத்தீங்கன்னா, பேலர் வச்சிருக்கீங்க பாத்தீங்கன்னா, இந்த கோவிட் சுச்சுவேஷன்ல சேஃப்டியா இருங்க, மாஸ்க் போட்டு போங்க, க்ளவுஸ் போட்டு போங்க, சானிடைசர் வச்சுக்கோங்க. இதை தான் நான் சொல்றேன். எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம்.